அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம் புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி பணிந்து நின்றோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம் அசரீரியாக எம்முடன் பேசும் உமை தொழ வந்தோம் சொரூபம் மறைத்து அரூபமான ஜோதியாக கண்டோம் மனித நிலையை கடந்த உம்மை மகானாக கண்டோம் புனித நிலையை அடைந்த உந்தன் சந்நிதி ஐயா எனக்கு வந்து சாதாரணமா தியானம் பண்ற பழக்கம் உண்டு தியானம் மெடிடேஷன் சொல்லுவோம் இல்லையா அது பண்ற பழக்கம் உண்டு ஆனா வந்து எந்த குரு எல்லாம் எனக்கு யாரும் கிடையாது நானா தான் பண்ணுவேன் அப்படி ஒரு நாள் பண்ணும்போது வந்து எனக்கு ஒரு தியானம் பண்ண ஆரம்பிச்ச ஒரு 10 செகண்ட்லயே மேலிருந்து ஒரு அருள்னு வச்சுக்கோங்களேன் ஒரு புகை மாதிரி ஒரு குப்பு குப்பு குப்புன்னு என்னுடைய உடம்புல வந்து இறங்கினதை நான் பார்த்தேன் என்னால் உணர முடிஞ்சது சரி இந்த தடவை வந்து முதல் தடவை வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்சது அப்போ நான் பயந்துட்டேன் டக்குன்னு முத்திரையை எடுத்து பண்ணி உடம்பை அசைச்ச உடனே அது என்னை விட்டு போயிடுச்சு அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கவே இல்லை கிடைக்கணும்னு நினச்சி நான் பண்ணினாலும் எனக்கு கிடைக்கல அப்புறம் எதிர்பார்க்காம ஒரு 20 வருஷம் கிடச்சி அடுத்த ஒரு 10 வருஷத்தில் இந்த மாதிரி கிடச்சிது ஆனால் நான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சி கூட கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தேன் ஒரு 10 செகண்டில் கிடச்சிது ஒரு கூட ஒரு 10 செகண்ட் 15 செகண்டு தான் நான் உட்காந்துருப்பேன் ஆனால் அது வந்து ஒரு கடல் மாதிரி மேலே இறங்குச்சு அருவி மாதிரி என்னால் தக்க வச்சுக்க முடியல முத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு பயந்து போய் ரூமை விட்டு வெளியே வந்துட்டேன் ரொம்ப உடம்பெல்லாம் வேர்த்துருச்சு அப்புறம் ஃபேனை போட்டேன் அது என்னை விட்டு எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிற அளவுக்கு அது வந்து வந்தது அப்புறம் நான் தரையிலெல்லாம் உருண்டேன் பிறண்டேன் நான் எங்கே என்னுடைய ஜீவன் வந்து என்னை விட்டு போகிற மாதிரி எனக்கு உணர ஆரம்பித்தேன் இதை வந்து நம்ம இன்னும் தக்க வச்சுக்கிட்டோம்னா நம்ம உயிர் வந்து இருக்காது நம்ம அறிவு வேலை செஞ்சுது என் குழந்தைகளுக்காக நம்ம உயிர் வாழணும் இப்போ நம்ம கடவுள்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதனால் அந்த முத்திரையெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் தியானம் பண்ணுறதையே நான் வந்து விட்டுட்டேன் இதை எப்படி தக்க வச்சுக்கிறது அது எனக்கு புரியலையே ஆனால் எனக்கு குருவெல்லாம் யாரும் கிடையாது எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உலகத்தில் அனுபவிக்கிறது மனம் அசைவற்ற நேரம் மனம் எப்போ அசைவற்று நிற்குதோ அப்போ தான் அதிசயங்கள் நிகழும் மனம் அசைவு இருந்ததுன்னா எந்த அதிசயமும் நிகழாது உலக விஷயம்தான் தெரியும் இந்த மனம் அசையாமல் நிற்கிறதுக்குன்னா யோகம் பண்ணணும் யோகம் பண்ணால்தான் அந்த மன அசைவை நிறுத்த முடியும் அதுக்கு தான் அதுதான் அதுக்கு வழி ஏன்னா இந்த மனம் வந்து பல காலம் இந்த பறந்து உலகத்தில் ஆசையிலேயே பறந்தது அது அதனால் மறுபடியும் நீங்கள் என்ன தான் கட்டுப்படுத்தினா கூட அதில் தான் ஓடும் அது எந்த ஒரு விஷயமும் கடவுள் விஷயமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நினைவு வரக்கூடாதுங்க நினைவு வந்ததுன்னா மனம் வந்துடுச்சுன்னு அர்த்தம் அந்த நினைவு இல்லாத நேரம் மனம் இல்லைன்னு அர்த்தம் அப்போ அந்த மனம் இல்லாத நேரத்தில் தான் அதிசயங்களையே பார்க்க முடியும் இறைவனுடைய அருளே அந்த நேரத்தில் தான் கிடைக்கும் ஆனால் மன அசைவு இருந்ததுன்னா உலகத்தினுடைய விளக்கங்கள் உலகத்தினுடைய செயல்கள் உலகத்தினுடைய அனுபவங்கள் கிடைக்குமே தவிர இறைவனுடைய அனுபவம் கிடைக்காது இல்லை எனக்கு அந்த இதை வந்து நம்ம எப்படி தக்க வச்சுக்கணும் தக்க வைக்கணும்னா நீ அந்த வழிமுறையோட போகணும் ரெண்டாவது அதில் வந்து உனக்கு பயம் வரக்கூடாது நான் இறைவனை தேடுறேன் மரணம் அடைஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்ற நினைவோடு இருந்தீங்கன்னா உனக்கு பாதிப்பு இருக்காது குழந்தைங்களை யார் பார்க்கறது அப்போ யார் நீ இப்போ செத்து போட்டால் யார் பார்த்துப்பாங்க செத்து போட்டால் யாருமா பார்த்துப்பாங்க அப்போ என்ன அது செத்துருமா அவங்க கூட உன் கணவர் செத்தா நீ இதுவும் செத்துருவியா இல்லை நீ செத்த உன் கணவர் சவர மரணம் என்றது தானாக தேடி வர்றது அதுக்கு வந்து நீ சொல்லி நான் சொல்லி நடக்கிற விஷயம் இல்லை இந்த மாதிரி கற்பனையில் தான் தெரியக்கூடாது ஒரு அம்மா வந்தாங்க வீட்டுக்கார நல்ல மனுஷனா ரெண்டு பசங்க இருக்குது திருவத்தூர்லேருந்து வந்தாங்க ஆக்சிடெண்ட் பைக் ஆக்சிடெண்ட் ஆகி கழுத்தில் ஏதோ அடிபட்டா எவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணாலும் காப்பாற்ற முடியல இறந்துட்டார் வந்து அழுகுறாங்க
அதனால் என்ன பண்ண முடியும்? இப்போ அந்தமாயை சேர்த்தலாமா, அந்தமாய் சேர்த்து அந்த குழந்தைங்க நிலைமை என்னாகும்? அதனால் மரணம்ன்றது சொல்லி ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு சுனாமியில் சந்தனியாக போயிட்டாங்கல்ல, என்ன பண்ணுறது? மரணம்ன்றது உன் உடல்ல இருக்கிற பொருள் வெளியே போகணும்னு நினைச்சாதான் போகும். மற்றவங்களால யாரும் போடும் இந்த இது வந்து பிடிச்சி முடிச்சு அது வந்து பிடிச்சி முடிச்சு எல்லாம் கற்பனை, நிஜத்தில் அதெல்லாம் கிடையாது. உன்னுடைய ஆன்மா வெளியே போனன்னா தான் உன் உயிர் வெளியே போகும். இப்போ சத்குருவெல்லாம் வந்து தலையில் இது போடுறாங்க, அந்த மாதிரி வந்ததுனாக்கா ஜீவன் தலைவலியாக போயிடுது, அதனால அது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் வந்து தலையில் இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் புக்குங்களில் எழுதி 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 தான் சமுதாயத்தை கெடுத்து வச்சுக்கிறாங்க. எதுவுமே அதை பற்றி தெரியாது, தெரியாது. எத்தனை ஒன்று மனசுக்கு வந்த மாதிரி எழுதிட்டுருது, தலை வழியாக போவோம், வாய் வழியாக போகணும். அஞ்ஞானிக்கு 9 வாசல் வழியாக தான் போகும், மெஞ்ஞானிக்கு தான் தலை வழியாக போகும். எல்லாருக்கும் தலை வழியெல்லாம் போகாது, போகாதுக்கு வழி அங்கே தெரியும். அது எந்தெந்த வழியில் போச்சு அந்த வழி தான் தெரியும் அதுக்கு. இப்போ பயமாக இருக்கே, நம்ம வந்து திருப்பி அந்த மாதிரி பயம் வரக்கூடாதும்மா. பயம் வந்தால் நீ அதை கிட்டவே போகக்கூடாது. இது வந்து கடவுள் வழிபாடுன்றது பயம் அறியாது போகணும். பயம்ன்றது இருக்கக்கூடாது, அவங்களுக்கு தான் அது சாத்தியம். பயம் வரவங்க அதில் போகாமல் நின்றுணும், போயிட்டு கஷ்டப்படக்கூடாது. ஏன்னா கடவுள் வழிபாடுந்து பல பயங்கள் வரும், வரக்கூடாது. அது நான் இல்லை, நான் இல்லைன்னு இருக்கணும். நான் கடவுளை வழிபடுறேன், கடவுளை வழிபடுறேன்னு இருக்கணும். ஐயோ நான் இருக்கிறேன், நான் செத்து போடுவேன், நான் என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டீங்கன்னா நீ அதில் போகாமல் இருக்கணும், அதான் நல்லது உனக்கு. போனீங்கன்னா இந்த மாதிரி குழப்பங்கள் வரதான் செய்யும். பயம்ன்றதே கடவுள் வழிபாட்டில் வரவே கூடாது. கடவுளை விட உலகத்தில் உயர்ந்தது எதுவுமே கிடையாது. அது வந்து என்னை கூப்பிடுதுன்னா நான் இப்போ கூப்பிட்ட போய் என்ன உயர்ந்து என்னத்துக்கு இந்த பெருவியத்தில் லோல் பாட்டுங்கிறது கூப்பிட மாட்டேன்றாங்க என்ன யாரும். அதனால் இந்த கூப்பிடுறது கூப்பிடலன்றதுலாம் உன் மனம் பண்ணுற வேலை, இது வெளியேந்து யாரும் வந்து பண்ணுறதில்ல. ஆனால் வெளியேந்து பண்ணுற மாதிரி தெரிஞ்சிருக்கும் உனக்கு, ஆனால் அது இல்லை நிஜம். நிஜம் வந்து உன் மனசு பண்ணுற வேலை, அதுக்கெல்லாம் நீ பயப்படவே கூடாது. பயப்படலன்னா போகணும், பயம் வருதான்றதுலாம் போகாது. இடையில நிறுத்திட்டேன், அதனால் இப்போ மறுபடியும் அதை ஆரம்பிச்சிருக்கேன். கொஞ்சம் அதுதான் பயந்து தான் கொஞ்சம் நேரத்தில் உட்காந்து டக்குன்னு எழுந்திரிச்சேன், ரொம்ப ஈடுபடுறதில்ல. இப்போ நம்ம பண்ணும்போது தியானம் பண்ணும்போது நம்ம நெத்தி புட்டு மட்டும் நமக்கு எனக்கு துடிக்கும், அந்த இடத்துல மட்டும் நான் துடிக்க சூடு உணர்றேன். சில கோயில்களுக்கு போகும்போது துடிச்சால்தான் சரியான முறையில் பிராணன் போதுன்னு அர்த்தம். அங்கே துடிப்பு இல்லைன்னா பிராணன் சரியாக போகலன்னு அர்த்தம். 7 சக்கரத்தையும் என்னால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. அதெல்லாம் 7 சக்கரம் 10 சக்கரம் எல்லாம் சும்மா அந்த கற்பனை வேலையெல்லாம் வேணாம். இப்போ நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க ஐயா, மனசுப்பட்டதை நான் கேட்குறேன். இப்போ ஒவ்வொருத்தரும் ஆசீர்வாதம் வாங்கும்போது நீங்கள் அந்த குண்டலினி சக்தி ஆக்டிவேட் பண்ணி தான் நீங்கள் அப்படியே தலைவலியாக வந்து நீங்கள் தலையில் ஆசீர்வாதம். வேலைமா அது, அது என் வேலை, என் கடமை. 7 சக்கரத்தில் அதுவும் ஒரு சக்கரம், என் கடமை அது. அதனால நான் அதை செய்கிறேன். 7 சக்கரத்தில் அதுவும் ஒரு சக்கரம், அது சக்கரம் இருந்துட்டு போட்டோம். நீ அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு போயிடக்கூடாது. போனீங்கன்னாக்கா மனசு வந்துடும், மனசு வந்தால் ஞானம் கிடைக்காது. நான் இன்னும் முதல் உபதேசம் வாங்கலை, வாங்கினதுக்கப்புறம் என்னோட அதுதான் அந்த மாதிரி 7 சக்கரங்குது 6 சக்கரங்குது அப்படின்லாம் போகக்கூடாது. நான் இருக்கிறேன், கடவுள் இருக்குது, இது ரெண்டு மட்டும்தான் உனக்கு நினைப்பு இருக்கணும். அதை விட்டுட்டு இந்த சக்கரங்குக்கெல்லாம் என்ன பண்ண போ, சக்கரெல்லாம் இருந்து செத்து போன உடம்புல கொடுத்தா 7 சக்கரங்குது என்ன பண்ணுறது அது வச்சுக்கணும். அதனால் இந்த சக்கரம் கதையே பேசக்கூடாது. இதெல்லாம் வந்து சும்மா மிகைப்படுத்தி எழுதுறது. இதெல்லாம் அது வந்து நாணமில்லா சுரபின்னு பேர். அதுக்கு அது இயங்குது அங்கே உட முதுகு தண்டில், அது நீ மூச்சு போகும்போது தானாகவே இயங்கும். அதை ஒன்று நீ ஏற்க முடியாது. அதை ஏன்னா யாருன்னா எவனா ஏற்கிறான் காட்டுப்ப சொல்லி பார்க்கலாம். அப்படி சும்மானா புளி வைப்பானுங்க இது மாதிரிலாம். அது மூச்சு போகும்போது இதெல்லாம் தொட்டுக்கன்னா போகும். அது சுழுமணிக்கு வரும்போது இதெல்லாம் தொட்டுக்கன்னா அது அங்கே வரணும். அதனால் 7 சக்கரத்தை ஏற்கிறேன், 6 சக்கரத்தை ஏற்கிறேன் இந்த கற்பனைக்கே போகக்கூடாது. போனாவே மனசு வந்துடுச்சுன்னு அர்த்தம். மனசு இல்லாமக்கணும், நான் இருக்கிறேன், கடவுள் இருக்கிறது, அது ரெண்டு மட்டும்தான் உன் ஞாபகத்தில் நிற்கணும். மற்றதெல்லாம் நீ மறந்துடணும். ஒரே ஒரு கேள்வி சொல்லு, நம்ம உடம்புல உயிர் எங்கே இருக்குங்கிறத மட்டும் சொல்கிறீங்க. உடல் முழுக்கக்குது, உள்ளங்கால்லேருந்து உச்சந்தால வரைங்குது உயிர். உயிர் இருக்கிற இடத்துல தான் உணர்வு இருக்குது. உணர்வு இல்லை, உயிர் இல்லாத இடத்துல உணர்வு கிடையாது. நன்றி. உலகத்தில் எங்கேயுமே இல்லாத ஒரு நிகழ்வை இங்கே நம்ம செய்துன்னு இருக்கிறோம். எங்கேயுமே 18 மகான் சித்தர்களை கோபுரத்தில் சிலைகளாக வடித்து வச்சதில்லை.
நம்ம ஆசிரமத்தில் 18 சித்தர்களையும் சிலையாக வடித்து அவங்கள வழிபடுறோம், அவங்கள பின்னாடி வர ஜென்ரேஷனை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அத்தனை சிலைகளும் அத்தனை மகான்களும் நமக்கு இந்த உலகத்துக்கும் நமக்கும் இவ்வளோ வழிகாட்டி இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக 18 சித்தர்களை கோபுரத்தில் வடித்து வச்சுருக்குறோம். அதே மாதிரி 18 மகான்களை கீழே சமாதியை சுற்றி 18 மகான்களை வச்சுருக்குறோம். இந்த மாதிரியான விழாக்களை இந்த மாதிரி நிகழ்வை நடத்தணுன்றதுக்காக சிறப்பாக செய்யணும்னு 20-21 புதன்கிழமை வேளக்கிழமை கும்பாபிஷேகம் வச்சுருக்குறோம். இதை வந்து இப்போ சித்திரை மாதம் 20-21 கும்பாபிஷேகம். இந்த சித்திரை மாதம் இதை நல்ல டிவிக்காரங்க இதை எடுத்து இந்த உலகத்துக்கு காட்டணும். ஏன்னா இந்த பேதமே இருக்கக்கூடாது, எல்லா மகானும் ஒன்று தான், ஒரு பொருளை நோக்கி தான் பயணம் பண்ணாங்க அப்படின்றத உலகத்துக்கு காட்டணும்னா அந்த டிவிக்காரங்களாம் அதுக்கு கொஞ்சம் உதவி செய்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால தான் இன்றைக்கி அந்த நோட்டீஸையும் போட்டிருக்குறோம், டொனேஷன் புக்கும் போட்டிருக்குறோம். இதை யாரும் கட்டாயம் கிடையாது, கொடுக்கணும் கொடுத்தா தான் இங்கே போகணுன்றதுலாம் கிடையாது. கொடுக்க முடிஞ்சவங்களும் மட்டும் கொடுங்க, கொடுக்க முடியாதவங்க வரலாம். அதனால் யாருக்கும் வேற்றுமை வேணாம், எல்லோரும் அது கொஞ்சம் உதவி செய்தீங்கன்னா. ஏன்னா அது செலவு, கும்பாபிஷேக செலவு பயங்கரமான செலவு ஆகுது. அதனால் எல்லோரும் முடிஞ்சவங்க உதவி செய்தீங்கன்னா அந்த கும்பாபிஷேகம் நல்லா சிறப்பாக செய்யலாம். அதுக்கு உங்களுடைய துணை வேணும். அதனால தான் இந்த பேச்சை சொல்கிறேன். இதை கேட்டு நீங்கள் எல்லோரும் உதவி செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.